இலங்கை மக்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புதிய யுகம் புதிய நாள் புதிய நாடு புதிய திருப்பம் அப்படின்ற ஒரு மாதிரி அனைவரும் பார்த்து கொண்டிருப்பீங்க ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக அனுரக் திசாநாயக் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நேற்றைய தினம் அனுரகுமாரதிசாநாயக் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் தபால் மூலமான வாக்கு எண்ணும் பொழுதே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும் அதே போன்று பிறகு மட்டக்களப்பு யாழ்ப்பாணத்தை சொல்லும் பொழுது மனதுக்குள் ஏதோ வைத்து எரிப்பது போல் இருந்திருக்கும் அந்த உணர்வுகளை நான் சொல் சொல்கிறேன் மற்றபடி தாக்குவதோ அல்லது கிண்டலடிப்பதோ கிடையாது போன்று மாலை நேரம் ஆகும்போது விருப்ப வாக்குகள் என்னப்படும் பொழுது இன்னும் கொஞ்சம் பதட்டம் ஏற்பட்டிருக்கும் இருந்தாலும் நேற்று இரவு அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் அது மட்டும் இல்லாமல் அனுரகுமார் ரத்திசாநாயக் அவர்கள் அவர்களிடத்தில் கேட்ட கேள்வி ஊடகங்கள் கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால் இப்போ எப்படி இருக்குது அவர் ஜனாதிபதி என்று அறிவித்தாங்க ஆர் எம்ஏஎல் ரத்நாயக் அவர்கள் தேர்தல்கள் ஆணைய தலைவர் ஆர் எம்ஏஎல் ரத்நாயக் அவர்கள் அறிவித்தாங்க எப்படி என்ன சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அரசியல் யாப்பில் பதினைந்தாவது சட்டத்தின் கீழே ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அறுபது அப்படின்ற ஒரு இதில் வந்து நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் இந்த தேர்தல்கள் நடத்துகிற விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ எண்பத்தி ஓராம் ஆண்டு அரசியல் யாப்பில் ஐம்பத்தி ஓராவது சட்டத்தின் கீழே அறுபத்தி ஓராவது உறுப்புறையின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி தேர்ந்தெடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் தலைவராக அனுரகுமார் ஹதிசாநாயக் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த அனுகுமாரச நாய்க்கு அவர்களுடைய முகத்தில் ஒரு ஒரு விதமான ஒரு புன்னகை உண்டு ஏற்பட்டுச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க பாருங்க இந்த புன்னகை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கட்டாயமா கமெண்ட்ல தெரியப்படுதுங்க அதை பார்க்கும்போது எனக்கும் ஒரு சிரிப்பொண்டு வந்துருந்துச்சு என்னடா அது இப்படி நேரத்தோட இருந்த முகம் இப்படி தெரியுமா இந்த இப்படி இருந்துச்சு அதாவது எந்த விதமான சிரிப்பும் இல்லை ஒரு அமைதியான ஒரு விஷயம் நான் நினைக்கிற மாதிரி அந்த நெஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டம் உண்டு நம்ம ஜனாதிபதி ஆகிட்டம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்குமா அப்படி இல்லை மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மக்களை நாங்கள் ஏமாற்றினா நம்ம இ இப்போ இருக்கிற மரியாதையை நாங்கள் இழந்துடுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சா அல்லது நம்ம வந்த நம்ம ஏற்கனவே இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் மேடைகளில் கதைத்த அந்த சொற்கள் அந்த 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 வி அந்த விடயங்களை நாங்கள் கட்டாயம் பாதுகாக்கணும் கட்டாயம் நாங்கள் அதை நிறைவேற்றி முடிக்கணும் அந்த மாதிரியான பயங்கள் இருந்துச்சா அப்படின்றது எனக்கு தெரியலை அதுக்கு பிறகு இந்த ஆர்எம்எல் ரத்நாயக் அவர்கள் தேர்தல்கள் ஆணைய தலைவர் அவர் கதைச்சு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அறிவிக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு சிரிப்பு கொண்ட ஒரு புன்னையோட அவரோட முகத்துல நான் கண்டேன் அதுக்கு பிறகு ஊடகங்கள் கேட்டாங்க நீங்கள் இப்போ ஜனாதிபதி ஆயிருக்கீங்க இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம் நாட்டுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னார் முதலாவது விஷயம் அதுக்கு பிறகு என்று சொன்னால் நாங்கள் ஒரு நிலையான ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரதுக்காக வேண்டியும் நாட்டு மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது பூர்த்தி செய்து அபிவிருத்தி செய்யறதுக்கான ஒரு விஷயத்தை செய்யும் அப்போ மற்ற அமைச்சர்கள் மற்ற அரசியல்வாதிகள் இதுக்கு பிரச்சனை பண்ணுவாங்களா எதுவும் செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் அது அவங்க அவங்களோட விருப்பம் அதாவது அரசியல் செய்கிறதுக்கான சுதந்திரங்கள் அவங்களுக்கு இருக்குது அவங்க அவங்களோட விருப்பத்தை அவங்க செய்து கொள்வாங்க எங்களுக்கு நாங்கள் சொன்னதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் போன்று இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் ஆண்ட குமார் திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விழா ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அதுக்கு எல்லா எல்லா உறுப்பினர்களும் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது கொழும்புல அதே போன்று புதிய பிரதமர் யார் அப்படின்னு கேட்டால் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் புதிய பிரதமர் யார் நாட்டில் புதிய பிரதமர் யார் சஜிதா அப்படின்ற கேள்வி இருக்கும் ரணிலா அப்படின்ற கேள்வி இருக்கும் நிச்சயமாக அவர்கள் யாருமே இல்லை ஹரிணி அவர்கள்தான் இந்த முறை பிரதமராக பதவியேற்க போறாங்க அது இல்லாமல் பதினைந்து புதிய அமைச்சர்மார் நியமிக்கப்பட போறாங்க ஜனாதிபதி சமாஜ்வாதி ර වන ම ීලංක ජාතාවන් පරි ම ජවා නරජයේ ජනනාවිිකති ඩ රයහා කරතව. සීලංක ජාතන්තිික සමාජවාදී ජනරජයේ. ආකයි වස්ථාවට සහ නීකටානු කූඩ. අවන්කෝ ඉතුු කරන බවටද සීලංක ජනරජෙ පක්ෂ පාත වන බෞරද ගේ උප රි ස ප්‍රමාණ ී ලං ජ න් න .

டிவிஎன் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக கமெண்ட் விடுங்க நிச்சயமாக நான் அதை கொண்டு வரணும் உங்களுக்கு எனவே மற்ற காணொலி சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி